வணக்கம். நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சம்மர் ஃப்ரூட் வாட்டர்மெலன். சர்க்கரை நோயாளிகள் வாட்டர்மெலன் சாப்பிட்லாமா தர்பூசணி அப்படிங்கிறது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வாட்டர்மெலன் நிறைய நீர்ச்சத்து உள்ள ஃப்ரூட். 91% வந்து அதில் நீர்ச்சத்து தான் இருக்குது. 100 கிராம் வாட்டர்மெலன் எடுத்து சாப்பிட்டோன்னா, அதாவது ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்து சாப்பிட்டோன்னா அதில் 30 கலோரிஸ் இருக்குது. அதை தவிர இதில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது இரத்த குழாய்களை விரிவடைக்க செய்யுது. இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள பிளட் ப்ரெஷர் குறையும். அதே மாதிரி இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுனால நம்ம மசில் தசைகளில் பிடிப்பு இருக்கிறதுலையும் கம்மி பண்ணுது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தீர்வடைய செய்யுது. வாட்டர்மெலனில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ சத்துகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது கேன்சர் வர்றதை கூட தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கப்போ வாட்டர்மெலன் எவ்வளோ வேணாலும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. இதில் உள்ள சுகர் சத்து பார்த்தோன்னா குளுக்கோஸ் இல்லது ஃப்ரக்டோஸாக இருக்குது. இது உடனே உடம்புல போய் சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்தக்கூடிய சர்க்கரைகள். அதனால் நம்ம அளவாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அதை தவிர இதோட கிளைசீனிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம உடம்பில் சர்க்கரை அளவு வந்து ஒரு பொருளை சாப்பிட்டோன்னே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கிளைசீமிக் இண்டெக்ஸ். அந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் இதுக்கு ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால சட்டுன்னு சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து எவ்வளோ நார்ச்சத்து இருக்குது அப்படிங்கிறது தான். எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்தாலும் நார்ச்சத்து அதிகமாக இருந்ததுன்னா அது சர்க்கரையின் அளவை மெதுவாக ஏற்றும். ஸோ இந்த ஃப்ரூட்டில் நார்ச்சத்தின் அளவு கம்மியாக இருக்குது, அதனால டக்குன்னு சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் வாட்டர்மெலன் சாப்பிடணும் அப்படின்னு பிரியப்பட்டால் சாப்பிடலாம். குறைந்த அளவில் சாப்பிடணும். சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடாம மீல்க்கு நடுவில் சாப்பிட்றது நல்லது. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் 11 மணி போல் சாப்பிட்றது நல்லது. நிறைய பேர் வாட்டர்மெலனை ஜூஸாக குடிக்கிறதுக்கு விரும்புவாங்க. அந்த மாதிரி குடிக்காம ஃப்ரூட்டாகவே எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வாட்டர்மெலனில் நம்ம பொதுவாக அந்த ஃப்ளஷ் இருக்கிறது சதைப்பற்று உள்ள பகுதியை தான் சாப்பிட்றோம். பட் அதில் வெள்ளையாக ஒரு பகுதி இருக்கும், அதை சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வந்து அதில் நிறைய அமினோ ஆசிட், நல்ல புரோட்டீன் சத்துகள் இருக்குது. அதை தவிர அர்ஜினைன் அப்படிங்கிற கெமிக்கலும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அதை தவிர நம்ம உடம்பில் உள்ள செல்கள் வந்து ரிப்பேர் பண்ணுறது, அதாவது புண்ணு ஆடுறது, உடம்பில் உள்ள செல்கள் வந்து தன்னைத்தானே ரிஃப்ரெஷ் ஆகிக்கிறது, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது. அதை தவிர வாட்டர்மெலனில் உள்ள கொட்டை, அது நம்ம பெரும்பாலும் தூக்கி தான் போடுறோம். பட் அந்த கொட்டையை வந்து வறுத்துட்டு வந்து பொடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அதில் புரதச்சத்து அதிக அளவில் இருக்குது. ஸோ சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த மாதிரி அது வாட்டர்மெலனில் உள்ள அந்த சதைப்பற்று உள்ள பகுதிகள், அந்த தோல் பகுதிக்கு பக்கத்தில் வெள்ளையாக இருக்கும், அதை கூட பொரியலோ கூட்டோ பண்ணி சாப்பிடலாம். யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா சில பேருக்கு இந்த ஃப்ரக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு இருக்கும். சர்க்கரை சம்மந்தமாக எந்த பொருளை எடுத்தாலும் வயிறு உடனே உப்பசம் ஆகிடும், கேஸ் ஃபார்ம் ஆகிடும், வயிறு வந்து சுருங்கி இழுத்து பிடிக்கும், கிராம்ஸ்னு சொல்கிறது, லூஸ் மோஷன் ஆகிறது, இந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உள்ளவங்க எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி பிரச்சனை சிவியராக உள்ளவங்க கம்மியாக தான் எடுக்கணும். சுகர் எக்கச்சக்கமாக இருந்ததுன்னா அவங்களும் வந்து கம்மியாக தான் எடுக்கணும். இது வாட்டர்மெலன் பற்றிய சில டிப்ஸ். இந்த சம்மரை வாட்டர்மெலன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.